அப்ப நான் வந்து இன்னைக்கு garbage collection start பண்றேன் garbage collection சரியா இப்ப garbage collection னா என்னது பிரைமரியா அப்ப முதல்ல garbage னா என்னது அப்படிங்கறத பாத்துறலாம் garbage னா குப்பை அவ்வளவுதான் சாதாரணமாக நம்ம பண்றது அவ்வளவுதான் சரியா அதாவது என்ன சொல்றது நான் எனக்கு தேவையான தேவையில்லாதெல்லாம் ஒரு இடத்துல போட்டு குவிச்சு வைக்கிறது தாங்க குப்பை அதான் இங்கேயும் garbage அப்போ இது எப்படி நடக்கும் என்ன நடக்கும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் எதெல்லாம் சொல்லலாம் சி சி ப்ளஸ் ப்ளஸ் இதெல்லாம் இருந்துச்சுல்ல சி ப்ளஸ் ப்ளஸ்லலாம் கார்பேஜ் கலெக்ஷன் அப்படிங்கிறது ப்ரோக்ராமர் டெவலப்பரோட ரெஸ்பான்சிபிலிட்டி டெவலப்பர் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் எதுக்கெல்லாம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கிரியேட்டிங் ஆப்ஜெக்ட் கிரியேட்டிங்கும் டெவலப்பர் தான் பண்ணுவார் அண்ட் டெலீட்டிங் இட் நம்ம இப்போ கிரியேட் மட்டும் தான் பண்ணுறோம் நியூ கொடுத்து கிரியேட் பண்ணுறோம் எங்கேயாவது நம்ம ஆப்ஜெக்டை டெலிட் பண்ணியிருக்கோமா டெலிட் பண்ணதில்லை அப்போ கிரியேட் பண்ணுறதுக்கு தான் நமக்கு என்ன யூஸ் ஆகும் ஆப்ஜெக்ட் கிரியேஷனில் ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆனோடனே ஆட்டோமேட்டிக்காக என்ன கால் ஆகும் கன்ஸ்ட்ரக்டர் கன்ஸ்ட்ரக்டர் அப்போ சி 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 ப்ளஸ் ப்ளஸ்லலாம் எப்படின்னா கன்ஸ்ட்ரக்டர்னு ஒன்று இருக்கும் டிஸ்ட்ரக்டர்னு ஒன்று இருக்கும் எப்படி கன்ஸ்ட்ரக்டரை நீங்கள் டிஃபைன் பண்ணுறீங்களோ அதே மாதிரி டிஸ்ட்ரக்டரையும் நீங்களே டிஃபைன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஜாவாவில் நம்ம டிஸ்ட்ரக்டர்னு ஒன்று படிச்சது இல்லை அப்போ கன்ஸ்ட்ரக்டர் இஸ் த ஒன் விச் இஸ் கன்ஸ்ட்ரக்டிங் தி ஆப்ஜெக்ட் டிஸ்ட்ரக்டர் இஸ் த ஒன் விச் இஸ் டிஸ்ட்ரக்டிங் தி ஆப்ஜெக்ட் அவ்வளோதான் அந்த ஆப்ஜெக்டை அழிக்கிறது அவ்வளோதான் அதோட பாயிண்ட் கோர் பாயிண்ட் அவ்வளோதான் அப்போ ஜாவாவில் இது எப்படிங்க நடக்குது அப்படின்னா ஜாவாவோட மேஜர் ஃபீச்சர்ஸில் ஒன்று ஆட்டோமேட்டிக் கார்பேஜ் கலெக்ஷன் ஆட்டோமேட்டிக் இன் ஜாவா வி ஹாவ் ஆட்டோமேட்டிக் கார்பேஜ் கலெக்ஷன் சரி அப்போ ஆட்டோமேட்டிக் கார்பேஜ் கலெக்ஷன்னா எப்படி நடக்கும் இப்போ கார்பேஜ் ஆட்டோமேட்டிக்காக கலெக்ட் ஆகுதுன்னா இங்கே ஒருத்தரை வேலைக்கு வச்சுருப்பாங்க கார்பேஜ் கலெக்டர் அப்படின்னு ஒருத்தரை வேலைக்கு வச்சுருப்பாங்க அந்த கார்பேஜ் கலெக்டர் சுருக்கமாக அவரை ஜிசின்னு சொல்லலாம் சரியா அவர் தான் வந்து இந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் அள்ளிட்டு போவார் இந்த ஆப்ஜெக்ட் யூஸ் ஆகலை இப்போ நான் எவ்வளோ ப்ரோக்ராம்ஸ் எழுதி வச்சுருப்போம் இந்த இடத்துல அப்போ இந்த ப்ரோக்ராம்ஸில் இது யூஸ் ஆகலை அது யூஸ் ஆகலை இந்த ஆப்ஜெக்டை ரிமூவ் பண்ணலாம் அந்த ஆப்ஜெக்டை ரிமூவ் பண்ணலாங்கிற வேலையை தான் இவர் செய்வார் சரி அப்போ கார்பேஜ் கலெக்டருக்கு எப்படி தெரியும் எந்தெந்த ஆப்ஜெக்ட்ஸ்லாம் யூஸ் ஆகலைங்கிறது எப்படி தெரியும் அப்போ நம்ம தானே சொல்லணும் இப்போ ஸ்வீப்பர் இருக்காரு அவங்களுக்கு எப்படி தெரியும் இது குப்பையா இல்லை இது வேணும் ஒரு பேப்பர் கீழே கிடைக்குது கீழே கிடந்த பேப்பரே தள்ளிட்டு போயிடலாமா அதில் ஏதாவது ஃபோன் நம்பர் இருக்கலாம் மெயில் ஐடி இருக்கலாம் இந்த பேப்பர் வேணுமா வேண்டாமா நீங்கள் தெரியாமல் கீழே போட்டிங்களா இல்லை இதை குப்பையில் போட்டுருவா அப்படின்னு இப்போ இருக்கிறவங்க கேட்பாங்கல்ல அதே மாதிரி ஒரு ஆப்ஜெக்டை வந்து எப்படி எப்படிலாம் வந்து கார்பேஜ் கலெக்ஷனுக்கு கார்பேஜ் கலெக்டர்கிட்ட தெரியப்படுத்தலாம் அப்படின்னா நாலு வழி இருக்குது இந்த நாலு வழியில் எனக்கு இந்த ஆப்ஜெக்ட்ஸ்லாம் வேண்டாம் அப்படிங்கிறத சொல்லலாம் அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் தான் நல்லிஃபையிங் ஆப்ஜெக்ட்ஸ் நல்லிஃபையிங் ரெஃபரன்ஸ் அப்போ நல்லிஃபையிங் ரெஃபரன்ஸ்னால் என்னது நான் ஒரு ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கேன் இப்போ பாருங்களேன் நான் வந்து இப்போ என்ன கிளாஸ் வச்சுருந்தேன் எக்ஸப்ஷன் டெமோ அப்படின்னு ஒரு கிளாஸ் வச்சுருக்கேன் இந்த எக்ஸப்ஷன் டெமோவில் இடி அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன் எக்ஸப்ஷன் டெமோ அப்படின்னு அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா இடி டூன்னு இன்னொரு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன் இப்போ ரெண்டு மெமரி எனக்கு வந்து க்ரியேட் ஆயிருக்கு எப்படி க்ரியேட் ஆகிருக்கும் இப்போ இடிங்கிற கிளாஸ் இருக்குது இடிங்கிற கிளாஸ் இவ்வளோ பெருசு இருக்குது இதில் இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு இடிக்கு ஒரு மெமரி இடி டூக்கு ஒரு மெமரி இப்படி ரெண்டு மெமரி க்ரியேட் ஆகிருக்கு சரியா இப்போ இடி டூ இது இடி டூக்கு ஒரு மெமரி க்ரியேட் ஆகிருக்கு இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு ஒவ்வொரு பீரியட் எனக்கு இந்த மெமரி வேண்டான்னு சொல்கிறேன் இந்த மெமரி வேண்டான்னு எப்படி சொல்கிறது இந்த மெமரியை ரிலீஸ் பண்ணிடுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் அதாவது இப்போ எப்படின்னு புரிஞ்சுக்கோங்க இப்போ இந்த இடத்துல இந்த இடத்துல எக்ஸப்ஷன் டெமோ அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன் இந்த இதுதான் எக்ஸப்ஷன் டெமோ இடி வந்து இதை தான் பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கு இப்போ நான் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா என்ன சொல்கிறேன்னா எனக்கு இடி வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன் அதாவது இடி ஈக்குவல்ஸ் டு நல் அப்படின்னு சொல்லிட்டேன்னா என்ன அர்த்தம்னா இதுக்கப்புறம் இடி இந்த மெமரியை ரெஃபர் பண்ணார் இந்த ரெஃபரன்ஸ் கட் ஆயிரும் இந்த ரெஃபரன்ஸ் கட் ஆனதுக்கப்புறமா அப்போ இந்த ரெஃபரன்ஸ் கட் ஆயிருச்சுன்னா இப்போ இந்த ஆப்ஜெக்டை யார் ரெஃபர் பண்ணுறாங்க யாருமே ரெஃபர் பண்ணல அப்போ யாருமே ரெஃபர் பண்ணலன்னா கார்பேஜ் கலெக்டர் ஓகே யாருமே இந்த இந்த ஆப்ஜெக்டை வேணும்னு கேட்கல அப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம் அப்படின்னு கார்பேஜ் கலெக்டர் எடுத்துக்கும் இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் இப்போ நான் இதே இடத்துல இப்போ நான் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் இடி டூன்னு ஒன்று வச்சுருக்கேன் இடி டூங்கிறது இதை பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கு எதை இதை பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கு இடி டூ இதை பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கு சரியா இடி இதை பாயிண்ட் பண்ணிகிட்டு இருந்துச்சு இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் இடியை நல்லிஃபை பண்ணிட்டோம் நல்லிஃபை பண்ணிட்டோன்னா இந்த கனெக்ஷன் டிஸ்கனெக்ட் ஆகிரும் எப்போ இந்த கனெக்ஷன் டிஸ்கனெக்ட் ஆனால் இடி டூவோட கனெக்ஷன் டிஸ்கனெக்ட் ஆகலை
அப்போ கார்பேஜ் கலெக்டர் என்ன புரிஞ்சுக்கும்னா, இடி டூவோட மெமரி வேணும் வேணும்னு தான் டெவலப்பர் வச்சுருக்காரு. ஆனால் இடியோட மெமரி வேண்டாம், ஏன்னா இடியை ரெஃபர் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, யாருமே இது என்னோடய ஆப்ஜெக்ட்னு சொல்லலை, அதனால் நான் அதை கார்பேஜ்னு எடுத்துக்கிட்டேன். இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் புரியுதா? இன்னும் இதில் ஏதாவது கஷ்டம் இருக்கா? இப்போ தான் கார்பேஜ் கலெக்டர் வந்து இந்த மெமரியை எரேஸ் பண்ணிடும் ஆட்டோமேட்டிக்காக, அது பேக்ரவுண்டில் கார்பேஜ் கலெக்டர் பண்ணிடும். இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட், நல்லிஃபையிங் ரெஃபரன்ஸ் வேரியபிள் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். அதுக்கப்புறமா இதில் வேறு வேறு ஆப்ஷன்ஸ் இருக்குது, எப்படி எப்படிலாம் கார்பேஜ், அதாவது இப்போ இந்த ஃபோர் வேஸ் என்னது, ஃபோர் வேஸ் டு மேக் அண்ட் ஆப்ஜெக்ட் எலிஜிபிள் ஃபார் கார்பேஜ் கலெக்ஷன், அதான் இது. ஒரு ஆப்ஜெக்டை எந்தெந்த மாதிரிலாம் வந்து கார்பேஜ் கலெக்டர்கிட்ட கொடுக்கலாம்? ஃபார் கார்பேஜ் கலெக்ஷன் எப்படி எப்படிலாம் நம்ம இதை வந்து சொல்லலாம் அப்படிங்கிறது தான். சரியா, இது ஃபஸ்ட் நல்லிஃபை பண்ணுறது. இடியா, இடி ஈக்குவல்ஸ் டு நல். இப்போ இந்த இடி ஈக்குவல்ஸ் டு நல்லுன்னு சொன்னது புரிஞ்சுதா? சரி, இது புரிஞ்சிருச்சுன்னா இதுக்கு அடுத்து இன்னொரு ஒரு சாய்ஸ் சொல்லுவாங்க, அது என்ன தெரியுமா? ரீஅசைனிங் ரெஃபரன்ஸ் வேரியபிள். ரீஅசைனிங் ரெஃபரன்ஸ் வேரியபிள்னா, இப்போ நம்ம இந்த கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம், இப்போ நம்ம வந்து சும்மா டெஸ்ட்னு வச்சுக்கலாமா, டெஸ்ட் T1 டெஸ்ட்டுன்னு ஒரு கிளாஸ் வச்சுருக்கிறதா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, நான் வந்து இப்படி ஒரு கிளாஸ் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க. டெஸ்ட் T2 ஈக்குவல்ஸ் டு நியூ டெஸ்ட் அப்படின்னு நான் கொடுக்கலாம். சரியா, இப்போ என்ன நடந்திருக்கும்? இப்படி கொடுத்தா ரெண்டு ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகிருக்குமா? இந்த இடத்துல ரெண்டு ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகிருக்கும். இப்போ நான் என்ன பண்ணலாம், ரெண்டு ஆப்ஜெக்ட் எனக்கு ரெண்டுமே ஒரே கிளாஸ் தான் அப்படின்னா, நான் இப்படி ரெண்டு ஆப்ஜெக்ட் எனக்கு க்ரியேட் ஆகிறதை அவாய்ட் பண்ணலாம். இப்போ இது ஒரு ஆப்ஜெக்ட், இது ஒரு ஆப்ஜெக்ட், T1 வந்து இதை பாயிண்ட் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி க்ரியேட் ஆகிருக்கும். அப்போ நான் இதை எப்படி அவாய்ட் பண்ணலாம் தெரியுமா? ரொம்ப ஈஸி, ரீஅசைனிங் ரெஃபரன்ஸ் வேரியபிள், டெஸ்ட் T2 ஈக்குவல்ஸ் டு T1 கொடுத்துடலாம். இப்போ T2 T1 ஒரே மெமரியை பாயிண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம், கரெக்டா? அப்போ T2 T1 ரெண்டுமே இப்போ இதை தான் பாயிண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம், ஏன்னா T2 ஈக்குவல்ஸ் டு T1 கொடுத்துட்டோம். அப்போ T2 இப்போ இதை தான் பாயிண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம், T1 இதை தான் பாயிண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ இந்த மெமரி, இந்த கனெக்ஷன் டிஸ்கனெக்ட் ஆயிருமா? அப்போ இதை வந்து கார்பேஜ் எடுத்துருக்கு. நல்ல கொடுக்குறதுக்கு அசைன் பண்ணிக்கோ, இது ஒரு ரூட். நல் கொடுத்தீங்கன்னா அது டிஸ்கனெக்ட் ஆயிரும். இது ஒரே மெமரி, எனக்கு அந்த ஆப்ஜெக்ட்டும் வேணும் இந்த ஆப்ஜெக்ட்டும் வேணும், ஆனால் நான் ஒரே மெமரி வச்சு யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா இப்படி கொடுத்துக்கோ. இதுதான் ரீஅசைனிங் ரெஃபரன்ஸ் வேரியபிள். இப்படி T2 ஈக்குவல்ஸ் டு T1 அப்படின்னு கொடுக்குறேன். அப்போ ஒரு ஆப்ஜெக்டை நியூ கீவேர்டு இல்லாமல் க்ரியேட் பண்ணலாமா அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் கேட்டால் ஆன்சர் என்ன? எஸ், ரீஅசைன் பண்ணுற இடத்துல நியூ கீவேர்டு இல்லாமல் க்ரியேட் பண்ணலாம். சரி, இது ரெண்டாவது சாய்ஸ். மூணாவது சாய்ஸ் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? உங்களுக்கு லோக்கல் வேரியபிள்க்கும் குளோபல் வேரியபிள்க்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுமா? லோக்கல் வேரியபிளோட மெமரி ஸ்கோப் அந்த பர்டிகுலர் மெத்தடில் மட்டும்தான், குளோபல் வேரியபிளோட மெமரி ஸ்கோப் என்டையர் கிளாஸுக்கும், கரெக்டு தானே? அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் குளோபலாக டிக்ளேர் பண்ண மாட்டாங்க. ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் டிக்ளேர் இன்சைட் மெத்தட்ஸ், எங்கே தேவையோ அங்கே மட்டும் குளோபலாக டிக்ளேர் பண்ணுவோம். இப்போ நம்மளே இங்கே என்ன பண்ணியிருக்கோம் பாருங்களேன், இந்த ஆப்ஜெக்டை ED2ங்கிற ஆப்ஜெக்டை நான் மெயின் மெத்தடில் தான் வச்சுருக்கேன். அப்போ நான் இந்த ED2ங்கிறத கொண்டு போய் நான் டிஸ்பிளேங்கிற மெத்தடில் ED2 அப்படின்னு டைப் பண்ணால் இது யாருன்னு கேட்கும் ஜாவா, ஏன்னா அது லோக்கல் வேரியபிள், லோக்கல் ஆப்ஜெக்ட்ஸ். அப்போ ஆப்ஜெக்ட்ஸை கூடிய வரைக்கும் நீங்கள் எங்கெங்கே தேவையோ அங்கே மட்டும் யூஸ் பண்ணுங்கள், தேவையில்லாமல் நீங்கள் வந்து மேலே குளோபலாக ஆப்ஜெக்ட்ஸை டிக்ளேர் பண்ணாதீங்க அப்படிங்கிறது மூணாவது ரெக்வெஸ்ட். அப்போ அந்த ஆப்ஜெக்ட் முடிஞ்ச உடனே கார்பேஜ் கலெக்டர் அந்த மெத்தடை எடுத்துகிட்டு, அந்த மெத்தட் முடிஞ்ச உடனே கார்பேஜ் கலெக்டர் அந்த ஆப்ஜெக்ட் எடுத்துகிட்டு போயிடலாம்ல. இப்போ எப்போது ஒரு பர்டிகுலர் மெத்தடு முடியுதோ அப்போ அந்த மெத்தடோட மெமரியை எரேஸ் பண்ணுவோம், அந்த மெமரியை எரேஸ் பண்ணும்போது அதுக்குள்ளே இருக்கிற ஆப்ஜெக்டையும் எரேஸ் பண்ணிடலாம். அப்போ கார்பேஜ் கலெக்டர்னு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஃபங்க்ஷன் ஆகுமா? புரியுதா? புரியலையா சார்? ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல நான் ஸ்ட்ரிங் நேம் ஈக்குவல்ஸ் டு, இப்போ நான் வந்து இந்த இடத்துல ஸ்ட்ரிங் நேம் ஈக்குவல்ஸ் டு சிங்காரம்னு கொடுக்குறேன்.
இப்போ நான் இந்த நேம்ங்கிறத இன்னொரு ஒரு மெத்தடில் போய் யூஸ் பண்ண முடியுமா? இப்போ ஸ்ட்ரிங் நேம் ஈக்குவல்ஸ் டு கொடுக்குறது நேம்ங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட் தானே, ஆமாம் சார். நான் அதை இங்கே யூஸ் பண்ண முடியுமா? நேம்னு நேம்னா அன்டிஃபைன்டுன்னு காமிக்கும், கேன் நாட் பி ரிசால்வ் டு வேரியபிள் அப்படின்னு காமிக்கும். ஏன் அப்படி காமிக்குது? ஏன்னா அது லோக்கல் ஆப்ஜெக்ட். அப்போ அந்த மெத்தடை முடித்து அடுத்த மெத்தடுக்கு வரும்போது அந்த மெமரியை எரேஸ் பண்ணிடுது. திரும்ப அந்த மெத்தடுக்கு போகும்போது மட்டும் நம்ம அந்த மெமரியை கொடுத்தா போதும். புரியுதா? அதுதான் லோக்கலில் லோக்கல் ஆப்ஜெக்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறது. அதாவது ஆப்ஜெக்ட்ஸ் இன்சைட் மெத்தட்ஸ் அப்படி க்ரியேட் பண்ணுறது. அதாவது இப்படி ஆப்ஜெக்ட்ஸை மெத்தடுக்குள்ளே கொடுக்கறது மூலமாக யூ ஆர் மேக்கிங் தி ஆப்ஜெக்ட் எலிஜிபிள் ஃபார் ஜிசி. இப்படி பண்ணினாலே மெமரியை விட்டு அது போயிடும்னு இல்லை, மெமரியிலேருந்து போகிறது ஸ்பீடப் பண்ணுறதுக்கு நீங்கள் கார்பேஜ் கலெக்டருக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க, கரெக்டாக? நான் இன்னொரு ஒரு ப்ரோக்ராம் வேணால் இதை புரியறதுக்கு எழுதி காமிக்கிறேன். இப்போ நான் பப்ளிக் கிளாஸ் இப்போ பாருங்கள், பப்ளிக் கிளாஸ் எம்ப்ளாயி அப்படின்னு நான் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். சரியா? இதை புரிஞ்சுக்கிறதுக்கு இங்கே என்ன பண்ணுறேங்க, இங்கே ஒரு ஸ்டாட்டிக் ஆப்ஜெக்ட் ஒன்று வச்சுருக்கேன். ஸ்டாட்டிக் எம்ப்ளாயி இஎம்பி ஒன் அப்படின்னு ஒரு ஸ்டாட்டிக் ஆப்ஜெக்ட் வச்சுருக்கேன். இங்கே பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் அரே ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு வச்சுருக்கேன். சரியா? இங்கேருந்து டெஸ்ட் எப்படி ஆமாம் சரி டெஸ்ட் அப்படின்னு ஒரு மெத்தடை கால் பண்ணுறேன். இந்த ப்ரோக்ராம் புரியுதா பாருங்கள். இப்போ பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் டெஸ்ட் அப்படின்னு ஒன்று க்ரியேட் ஆயிருக்கு. இங்கே இஎம்பி ஒன் ஈக்குவல்ஸ் டு நியூ எம்ப்ளாயி அப்படின்னு அதுக்கான மெமரியை இங்கே நான் க்ரியேட் பண்ணேன். சரி, இதே ப்ரோக்ராமில் எம்ப்ளாயி இஎம்பி டூ ஈக்குவல்ஸ் டு நியூ எம்ப்ளாயி அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணேன். இப்போ என்கிட்ட ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்குது. இதுக்கப்புறமா இந்த டெஸ்ட்டுக்கு அப்புறமா டெஸ்ட்டு டூன்னு ஒரு மெத்தடை கால் பண்ணுறேன், டெஸ்ட்டு த்ரீன்னு ஒரு மெத்தடை கால் பண்ணுறேன், இப்படியே ஒரு 500 மெத்தடை கால் பண்ணுறேன்னு இமேஜின் பண்ணிக்கோங்களேன். சரியா? ஒரு 500 மெத்தட்ஸ் இதுக்கப்புறமா இந்த ப்ரோக்ராமில் இருக்குது அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு என்ன நடக்கும்னா, நான் இந்த ஆப்ஜெக்டை எங்கே க்ரியேட் பண்ணியிருக்கேன், இஎம்பி ஒன்னை கிளாஸ் லெவலில் க்ரியேட் பண்ணியிருக்கேனா? அப்போ இந்த என்டையர் கிளாஸ் ரன் ஆகிட்டே இருக்கிற வரைக்கும் இந்த மெமரி எரேஸ் ஆகாமல் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். எப்போ ஏன்னா இது கிளாஸில் கொடுத்துருக்காரு, அப்போ கிளாஸில் அவர் எங்கே வேணாலும் ரெஃபர் பண்ணுவார். அதனால் நம்ம வெயிட் பண்ணணும் வெயிட் பண்ணணும் வெயிட் பண்ணணும்னு கார்பேஜ் கலெக்டர் இதை எடுக்கவே எடுக்காது. இது நாட் எலிஜிபிள் ஃபார் கார்பேஜ் கலெக்ஷன். நல்லா பார்த்துக்கோங்க, கார்பேஜ் கலெக்ஷனுங்கிறது வேறு, மெமரியை விட்டு எரேஸ் பண்ணுறதுங்கிறது வேறு. மெமரியை விட்டு எரேஸ் பண்ணுறதுக்கு முந்தின ஸ்டெப்பு தான் கார்பேஜ் கலெக்ஷன். அது குப்பைன்னு பார்த்து ஸ்வீப்பர் அதை எடுத்துட்டாங்க, எடுத்துகிட்டு போய் வெளியில் போய் ஒரு குப்பை தொட்டியில் போட போகிறாங்க. குப்பை தொட்டியில் போடும்போது நம்ம வீட்டிலேருந்து அது வெளியில் போயிடுச்சு, அப்போ அது எரேஸ் ஆயிடுச்சு. ஆனால் அவங்க கையில் எடுக்கிறதுக்கும் குப்பை தொட்டியில் போடுறதுக்கும் இடையில சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. ரெண்டு புரியுதுல்ல? அப்போது நாட் எலிஜிபிள் ஃபார் கார்பேஜ் கலெக்ஷன் அப்படின்னா கார்பேஜ் வந்து அதை கார்பேஜ் கலெக்டர் அதை எடுக்கவே மாட்டார். ஏன் எடுக்க மாட்டார்? ஆமாம், அவர் தான் குளோபலாக டிக்ளேர் ஆயிருக்காரு. இப்போ குளோபலாக டிக்ளேர் ஆனவரை நான் எப்படி எடுக்கிறது, அவர் எங்கெங்கே யூஸ் ஆவார்னு எனக்கு தெரியாது அப்படின்னு வெயிட் பண்ணுவார். ஆனால் இந்த எம்ப்ளாயி டூக்கான மெமரி இருக்குல்ல, இந்த டெஸ்ட் மெத்தட் எப்போ முடியுதோ அப்போ இந்த எம்ப்ளாயி டூக்கான மெமரியை எரேஸ் பண்ணிடும். அதாவது கார்பேஜ் கலெக்டர் எடுத்துரும், எடுத்து அதுக்கப்புறம் அதை எரேஸ் பண்ணிடும். புரியுதா? இதில் என்ன க்வெஸ்டின் இருந்தாலும் சொல்லுங்கள். இதில் ஏதாவது க்வெஸ்டின்ஸ் இருக்கா? இதில் ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? நான் எதுவும் சொல்லணுமா? புரியுதா? புரியுது. சிங்கரம் உங்களுக்கு புரியுதா? வித்யா புரியுதா? விமல்? அது மெத்தட் காலிங் எப்படி சார்? என்ன மெத்தட்? ஸ்டாட்டிக் மெத்தட் தானே? ஒரே கிளாஸ்ங்கிறதுனால நான் கிளாஸ் நேம் கொடுத்தேன். ஆ சரி சரி. ஓகே, வேற எதுவும் டவுட் இருக்கா இந்த ப்ரோக்ராமில்? சரிங்க, அப்போ இதுதான் தேர்ட் அப்ரோச். ஆப்ஜெக்ட்ஸை வந்து முடிஞ்ச வரைக்கும் மெத்தடுக்கு இன்சைடு தேவைப்படுற இடத்துல, அதுக்காக எல்லாத்தையுமே அப்படி தான் பண்ணணும்னு சொல்லலை, தேவை முடிஞ்ச இடத்துல ஆப்ஜெக்ட்ஸை மெத்தடுக்குள்ளே டிஃபைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லலாம். சரி, அப்போ முதல் மூணு பாயிண்ட் புரிஞ்சிருச்சா? ஒன்று நல்லிஃபைங், இன்னொன்று ரெஃபரிங்
ரீஅசைனிங் ரெஃபரன்ஸ் வேரியபிள், வேற ஒரு ஆப்ஜெக்டோட மெமரியவே ரீஅசைன் பண்ணி நமக்கு வச்சுக்கிறது. மூணாவது ஆப்ஜெக்ட்ஸ் இன்சைட் மெத்தட்ஸ், இது மூணாவது. நாலாவது ஐலாண்ட் ஆஃப் ஐசோலேஷன், இது கொஞ்சம் வித்தியாசமானது, பேரே வித்தியாசமாக இருக்கும். ஐலாண்ட் ஆஃப் ஐசோலேஷன் அப்படிங்கிறது, ஐலாண்ட் ஆஃப் ஐசோலேஷன்னா ஐசோலேட் பண்ணணும். இப்போ ஒரு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து, இது எப்படி புரிஞ்சுக்கிட்டுறது, இப்போ நான் ஒரு எப்படி சொல்கிறேன்னு பாருங்களேன். இப்போ மேலே காட்டின எக்ஸாம்பிள் மாதிரியே ஒரு ஒரு இதை எழுதுகிறேன், மேலே என்ன டெஸ்ட்டுன்னு எழுதணுமா, இதே மாதிரியே நான் வந்து ஒரு கிளாஸ் எழுதுகிறேன். எம்ப்ளாயி அப்படின்னு நான் ஒரு கிளாஸ் எழுதுகிறேன், சரியா? இந்த எம்ப்ளாயி கிளாஸில் எம்ப்ளாயிக்கு ஆப்ஜெக்ட்டுக்கான ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்து வச்சுட்டேன், எம்ப்ளாயி E1 அப்படின்னு கொடுத்து வச்சுட்டேன். இதில் எந்த லைன் புரியலைனாலும் கேளுங்க, சரியா? பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின் இதெல்லாம் கொடுத்துட்டேன். இப்போ ஸ்ட்ரிங் அரே ARGS இதெல்லாம் கொடுத்தாச்சு. சரி, இப்போ இந்த எம்ப்ளாயிக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். மேலே ஏற்கனவே E1 ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுருக்கேன். இப்போ எம்ப்ளாயி E2 ஈக்குவல்ஸ் டு நியூ எம்ப்ளாயி அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். இப்படி ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன், இது E2 ஆப்ஜெக்ட். இது பாருங்கள், இது மெத்தடுக்குள்ளே இருக்கிற ஆப்ஜெக்ட், சரியா? இதே மாதிரி E3 ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன், இதே மாதிரி E4 ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். மொத்தத்தில் இப்போ இந்த கிளாஸில் எத்தனை ஆப்ஜெக்ட் இருக்குன்ட்ட? மூணு நாளா? நாலு இருக்கு, ஒன்றுத்துக்கு இன்னும் மெமரியை ரெஃபர் பண்ணல, கரெக்டா? இது மெமரி அலோகேட் பண்ணல நம்ம E1 அப்படிங்கிறது, சரியா? இது இது வந்து ஒரு இன்ஸ்டன்ஸ், நம்மளை பொறுத்தளவில் இது ஒரு இன்ஸ்டன்ஸ் வேரியபிள், அவ்வளோதான். ஸ்டாட்டிக் வேரியபிள் இல்லை, இன்ஸ்டன்ஸ் வேரியபிள், அவ்வளோதான். சரி, இப்போது இந்த E2 E3 E4 இந்த மூணுத்துக்கும், இப்போ இந்த ப்ரோக்ராம் எடுத்துக்கோமே, இந்த மூணுத்தில் E2 E3 E4 இது மூணுத்துக்கும் தனித்தனி மெமரி க்ரியேட் ஆகிருக்குமா இந்த கிளாஸில்? தனித்தனி மெமரி க்ரியேட் ஆகிருக்கும். இப்போ எம்ப்ளாயிங்கிறது தான் என்னோடய கிளாஸ் அப்படின்னா, இதுதான் E2 இருக்கலாம், இது E3 இருக்கலாம், இது E4 இருக்கலாம், இப்படி பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கேன், இப்படி பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கலாங்கிறது ஓகே. ஓகே, மூணு ஆப்ஜெக்ட்டும் மூணு மெமரி ரெஃபரன்ஸை பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் என்ன, எனக்கு என்ன சாய்ஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போது எனக்கு என்ன சாய்ஸ் இருக்குன்னா, அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் நான் என்ன பண்ணலாம், E1 ஈக்குவல்ஸ் டு E2 கொடுக்கலாம், கரெக்டா? ரீஅசைன் பண்ணலாம். இன்னொரு ஒரு க்வெஸ்சன் இதில் கேட்குறேன், இது இது இந்த கிளாஸோட ஒரு இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் தானே? E1 அப்படிங்கிறது இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் ஆஃப் அ கிளாஸ் கால்டு எம்ப்ளாயி, ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? பண்ணலாமா? இந்த இடத்துல ஸ்ட்ரிங் நேம்னு இருக்கு, இது ஒரு ஆப்ஜெக்ட் தானே? ஆப் டாட் நேம் கொடுத்து இந்த இடத்துல நான் வந்து அப்படி லட்டான் கொடுக்கலாம்ல? ஆ, கொடுக்கலாம் சார், கரெக்ட் தானே? அப்ப அப்படி லட்டான் கொடுக்கிறதுக்கு பதிலாக E2 டாட் நேம் ஈக்குவல்ஸ் டு நியூ ஸ்ட்ரிங் ஆஃப் லட்டான் கொடுக்கலாமா? கொடுக்கலாம்ல, ஏன்னா நியூ கீவேர்டு வச்சு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம், அவ்வளோதானே? ஏன் இங்க ஸ்ட்ரிங் னு டைப் பண்ணீங்க? ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் எது? ஸ்ட்ரிங் நேம்ன்றது, நேம்ங்கிறது ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட். அதே மாதிரி E2.E னு கொடுத்துட்டு நியூ எம்ப்ளாயி நான் கொடுக்க கூடாதா? இது எம்ப்ளாயி ஆப்ஜெக்ட், Eங்கிறது எம்ப்ளாயி ஆப்ஜெக்ட். இப்போ இது மூணையும் எடுத்து அது Eல கொண்டு வரீங்களா சார்? மூணையும் எடுத்து கொண்டு வரல, சாதாரணமா இப்படி கொடுக்கலாம்னு முதல்ல சொல்றேன், அவ்வளவுதான். இப்படி கொடுக்கலாம்ல? ஆ சரி, இப்படி கொடுத்தாச்சு. இப்போ நீங்கள் எனக்கு ஒரு ஆன்சர், ஒரு கேள்விக்கு பதில் சொல்லணும். நியூ கீவேர்டு இல்லாமல் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண முடியுமா?
பண்ணலாம் தான் சொன்னீங்க சார். என்ன பண்ணலாம் பண்ணலாம் என்னங்க ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணி பண்ணலாம் சார். கரெக்டா ஸ்ட்ரிங் வெச்சு ஸ்ட்ரிங் கிளாஸ்ல கேக்கல சாதாரணமா ரியசனிங் ரியசைன் பண்ணலாம் இல்ல ரியசைனிங் ஆமா சார். ரியசைன் இப்போதானே பாத்தோம் இங்க இருந்தோ இங்க பாத்தோம் மேல டெஸ்ட்க்கு பார்த்தா டெஸ்ட் பார்த்தோம்ல. அப்போ அதே மாதிரி நான் நியூ எம்ப்ளாயின்னு இப்படி கொடுக்காம நல்லா பார்த்துக்கோங்க. இப்படி கொடுக்காம இதை எடுத்துட்டு இ டூ டாட் இ ஈக்குவல்ஸ் டூ இ த்ரீ அப்படி கொடுக்கலாமா? கொடுக்கலாம் சார். அதே மாதிரி இ டூ இதுக்கெல்லாம் எனக்கு சாய்ஸ் இருக்கு. இ டூ டாட் இ ஈக்குவல்ஸ் டூ இ ஃபோர் அப்படி கொடுக்கலாமா? இ டூ டாட் இ ஈக்குவல்ஸ் டூ இ டூ அப்படி கொடுக்கலாமா? கொடுக்கலாம் கொடுக்கலாம். இது இப்படியும் கொடுக்கலாம். ஏன் நான் ஈ டூ வச்சு தான் ஆக்சஸ் பண்ணணும் சார்? எனக்கு ஒரே டவுட் சார். இப்போ முதல்ல பண்ணிங்களே சார், இப்போ அதெல்லாம் எதில் சார் போய் அசைன் ஆகும்? எது என்ன பண்ண லெஃப்டாக இருக்கிறது ரைட்டில் அசைன் எந்த லைன்லங்க? இப்போ ஒரு நிமிஷம் நான் இதை டைப் பண்ணுறேன், இதுலேருந்து கேளுங்க. இ டூ டாட் இ ஈக்குவல்ஸ் டு இ த்ரீன்னு கொடுக்கலாமா? இது கொடுக்கலாம்னு சொன்னீங்கன்னா இ த்ரீயோட மெமரி எதுவோ அதை இப்போ இ பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கோம். கரெக்டு தானே? அப்படிதான் நம்ம ப்ரோக்ராம் எழுதியிருக்கோம். இ டூ டாட் இ வந்து இ த்ரீயை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. அப்போ இ த்ரீயோட மெமரி எது? சாரி நான் இங்கே படத்தை பாருங்க. இ த்ரீயோட மெமரி எது? இது இதை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கேன். கரெக்டா? அவ்வளோதாங்க. அப்போ இதே மாதிரி எனக்கு இன்னொரு க்வெஸ்டின்லாம் இதில் கேட்குறேன் பாருங்கள். அப்போ இதே மாதிரி இந்த இடத்துல இ ஒன் டாட் இ த்ரீ டாட் இ ஈக்குவல்ஸ் டு இ ஃபோர்னு கொடுக்கலாமா? கொடுக்கலாம் சார். எனக்கு இப்போ இயும் இ2வும் ஒரே மெமரியை பாயிண்ட் பண்ணுவாங்க. கரெக்டா? அதே இதே மெமரியை பாயிண்ட் பண்ணுவாங்க. அப்போ இப்படி கொடுக்கறதுக்கான சாய்ஸஸ் இருக்கு. இதுதான் நம்ம என்ன படித்தோம், ரீஅசைனிங் ரெஃபரன்ஸ் வேரியபிள்னு படித்தோம். அப்போ இந்த இதில் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் நேம் என்ன? அந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் இந்த இ த்ரீ இ ஃபோர் இ டூ இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. கரெக்டா? அப்படி பாசிபிலிட்டி இருக்கிற வரைக்கும் கார்பேஜ் கலெக்டர் அந்த இ டூவையோ இ த்ரீயோ இ ஃபோரையோ நல்லி அதாவது அதை அதை மெமரியை விட்டு எரேஸ் பண்ணாது, வந்து எடுக்கவே எடுக்காது. ஏன் எடுக்காது? ஏன்னா மேலே இருக்கிற இ வந்து குளோபல் வேரியபிள். அப்போ அந்த குளோபல் வேரியபிள் கீழே இருக்கிற இந்த இ டூவையோ இ த்ரீயோ இ ஃபோரையோ எப்போ எந்த கிளாஸில் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணலாம். மெயின் மெத்தடுக்குள்ள மட்டும் இல்லை, எங்க வேணாலும் யூஸ் பண்ணலாம். அப்போ அவர் எங்க வேணாலும்னா ப்ரோக்ராமோட கடைசி லைன்ல கூட யூஸ் பண்ணுவாரு. அது தெரியாம நம்ம அந்த இந்த இ டூவையோ இ த்ரீயோ இ ஃபோரையோ எடுத்துடக்கூடாது. கரெக்டா? ரொம்ப ரொம்ப சிம்பிள். இது எம்ப்ளாயி அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு இது இவர் தான் இந்த இங்கிறவர் தான் ஒரு ஆஃபீஸோட ஓனர்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் எம்ப்ளாயிஸோட சீட்டு. திடீர் திடீர்னு ஓனர் எம்ப்ளாயி சீட்டில் வந்து உட்காருவார் அப்படின்னா அந்த சீட்டை தூக்கிட்டு போகலாமா? திடீர் திடீர்னு ஓனர் எம்ப்ளாயியோட லேப்டாப்பை யூஸ் பண்ணுவார். எம்ப்ளாயிஸ்க்கு லேப்டாப்ஸ் கொடுத்துருக்காங்க. திடீர் திடீர்னு அவர் ஆஃபீஸ் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் கூட அந்த லேப்டாப்ஸில் எடுத்து ஏதாவது ப்ரோக்ராம் பண்ணிகிட்ருப்பார் அப்படின்னா அந்த லேப்டாப்ஸ் எல்லாம் எடுத்தே வைக்க மாட்டாங்கல்ல, ஓனர் எப்போ வேணாலும் வந்து ஆக்சஸ் பண்ணுவார் அப்படின்னு. கரெக்டா? அதே பாயிண்ட் தான் இங்கே. அது எம்ப்ளாயியோடது மட்டும்தான் அப்படின்னா எம்ப்ளாயி கிளம்புன உடனே அந்த லேப்டாப்பை மூடி அதை தனியாக ஒரு இடத்துல வச்சிடலாம். அது எம்ப்ளாயியோடது மட்டும் இல்லை, அடுத்து வர்றவங்க யூஸ் பண்ணுவாங்க. அவங்க குளோபலாக இருக்காங்க. அப்போ அவங்க குளோபலாக இருக்கிற வரைக்கும் இதை இந்த இதை எதையுமே கார்பேஜ் கலெக்டர் எடுக்காது அப்படிங்கிறது கரெக்டாக.
இதுதான் ஐல இது இன்னும் இந்த இந்த பாயிண்ட் புரியுதா இதுல என்னென்ன க்வெஸ்சன் இருக்குன்னு சொல்லுங்க இதுல என்னென்ன உங்களோட க்வெஸ்சன்ஸ் என்னங்கறத சொல்லுங்க நான் ஆன்சர் பண்ண பார்க்கறேன் ஐலண்ட் ஆஃப் ஐசோலேஷனுக்கு இப்போ நம்ம பார்த்த ஸ்டோரிக்கு ஏதாவது கனெக்ஷன் இருக்கா சரி கனெக்ஷன் இருக்கான்னு தெரியல அட்லீஸ்ட் கனெக்ஷன் இருக்கிறதா கேட்கணும்ல இதுக்கு எதுக்குங்க ஐலண்ட் ஆஃப் ஐசோலேஷன் பேர் வச்சீங்க அப்படின்னு கேட்கணும்ல அப்போ இந்த ஸ்டோரியிலிருந்து நம்ம எடுத்துக்கிட்ட லெசன் என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன் இதை ஏன் ஐலாண்ட் ஆஃப் ஐசோலேஷன் சொன்னாங்க அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு ஈ தனியாக இருக்கு ஆமாம் அந்த ஈ வந்து ஈ டூவையும் ஆக்சஸ் பண்ணலாம் ஈ த்ரீயையும் ஆக்சஸ் பண்ணலாம் ஈ ஃபோரையும் ஆக்சஸ் பண்ணலாம் எப்போ வேணாலும் பண்ணலாம் எப்போ பண்ணணும்னு தெரியாது என்டையர் கிளாஸ் ஃபுல்லாக இது பண்ணலாம் கரெக்டா அப்போது கார்பேஜ் கலெக்டர் இந்த ஈ டூ ஈ த்ரீ ஈ ஃபோர் ஈ டூ ஈ த்ரீ ஈ ஃபோருங்கிறது லோக்கல் ஆப்ஜெக்ட்ஸ் தான் மெத்தட் லோக்கல் ஆப்ஜெக்ட்ஸ் தான் அது குளோபல் ஆப்ஜெக்ட் இல்லை இந்த இ டூ இ த்ரீ இ ஃபோருங்கிறது குளோபல் ஆப்ஜெக்ட்ஸ் இல்லை ஆனால் இ வந்து யூ கேன் ஆக்சஸ் இ த்ரீ இ ஃபோர் இ டூ அட் எனி டைம் அப்படி இருக்கிறதுனால கார்பேஜ் கலெக்டர் இந்த இ டூ இ த்ரீ இ ஃபோர் மேலே கையே வைக்காது புரியுதா சரியா அப்போ இதில் எப்படி கை வைக்காதுங்கிறது எப்படி போயிடும்னா ஒரு பாயிண்டில் நீங்கள் ஈ டூவை நல் நல்லுன்னு கொடுக்குறீங்க அப்பவும் எடுத்துக்க ஈ டூவை நல்லுன்னு கொடுத்தாலும் கார்பேஜ் கலெக்டர் வேண்டாப்பா எனக்கு எதுக்கு வம்பு நீங்கள் ஈ டூ நல்லுன்னு கொடுப்பீங்க கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஓனர் வருவார் ஓனர் வந்து உங்கள் மூலமாக வரமாட்டார் இன்னொருத்தர் மூலமாக ஈ த்ரீ மூலமாக வருவார் ஈ த்ரீ மூலமாக வந்து அந்த ஈ டூவை எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லுவார் ஐயோ நான் தான் சார் அதை குப்பையில் போட்டேன் நான் ஏன் போய் திட்டு வாங்கணும் அப்படின்னு கார்பேஜ் கலெக்டர் யோசிக்கணும் ஏன்னா அவர் டைரெக்டாக இ டூ ரூட்டில் வந்தார்னா டைரெக்டாக இ டூ டாட் இன்னு ஓனர் வந்தார்னா சார் இ டூவே இல்லை எப்படி இ டூவை கூப்பிட்டு பேச போகிறீங்கன்னு கேட்டுடலாம் அவர் இ த்ரீயை கூட்டிகிட்டு வர்றாரு இ த்ரீயை கூட்டிகிட்டு வந்து சரி இ டூவோட இ டூ இன்றைக்கி என்னென்ன டாஸ்க் பண்ணாருன்னு எனக்கு எடுத்துகிட்டு வாங்க அந்த இ டூவோட ஃபைலெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறாரு இப்போ நம்ம அவசரப்பட்டு இ டூவை நல்லிஃபை பண்ணி கடைசியாக இ த்ரீ மூலமாக இ டூ ஆஃபீஸ்லேருந்து கிளம்பிட்டார் சார் அப்படின்னு சொன்னால் நல்லா இருக்காதுல்ல கரெக்டு தானே நான் சொல்கிறது புரியுதா இதில் என்ன க்வெஸ்டின் இருக்குன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு ஒருவேளை புரியலைன்னா உங்களோட க்வெஸ்டினை சொல்லுங்கள் நான் என்ன சொல்கிறேன்னா இ டூவை நல்லிஃபை பண்ணிட்டீங்க ஓகே ஆனால் அதை நல்லிஃபை பண்ணதுக்கு அப்புறமா த்ரூ இ த்ரீ நீங்கள் இ டூவை ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா இந்த இ த்ரீயோட ஃபெயிலியராக அது மாறிடும் அப்போ இ டூவை நல்லிஃபை பண்ணி அது இ டூவை அஃபெக்ட் பண்ணுன்னா பிரச்சனை இல்லை இ டூவை நல்லிஃபை பண்ணி அது இ த்ரீயை அஃபெக்ட் பண்ணுறதை ஏற்றுக்க முடியாது நான் நல்லிஃபை ஆகலைப்பா நீ நான் ஆஃபீஸை விட்டு கிளம்பலை நீ ஏன் ஆஃபீஸை விட்டு கிளம்புன அப்படிங்கிற கேள்வியே இ த்ரீ கேட்பார் நான் ஆஃபீஸில் இருக்கேன் நான் அதனால் ஈங்கிற ஓனரை அந்த எம்ப்ளாயி தான் ஓனர் அவரை கூட்டிகிட்டு வந்தேன் அவரை கூட்டிகிட்டு வந்து உன்னோட டாஸ்கெல்லாம் காட்டலான்னு நினச்சேன் நீ சொல்லாமல் இல்லாமல் நல்லிஃபை பண்ணிட்டேன்னா அப்போ நீ சீக்கிரம் கிளம்புறேன்னா சொல் நம்ம மூணு பேருமே சீக்கிரம் கிளம்பிடுவோம் ஆஃபீஸை விட்டு இப்போ மூணு பேருமே சீக்கிரம் கிளம்பிட்டோம்னா இப்போ ஓனர் யார் மூலமாக யாரை ஆக்சஸ் பண்ண முடியும் மூணு பேர் மொபைலுமே இப்போ ஸ்விட்ச் ஆஃப் இல்லை மூணு பேருமே ஆஃபீஸை விட்டு கிளம்பிட்டாங்க இப்போ அவர் இ த்ரீயை கூப்பிட்டு அந்த இ டூவை கூட்டிகிட்டு வாங்கணும் இ ஃபோரை கூட்டிகிட்டு வாங்கணும் சொல்ல முடியுமா முடியாது அப்போ ஒரே ஒரு ஆப்ஜெக்டை நல்லிஃபை பண்ணுனா இல்லை ஐலாண்ட் ஆஃப் ஐசோலேஷன் எல்லாருமே ஐசோலேட் ஆயிடும் ஒரு ஐலாண்டு மொத்தமாக எல்லாருமே ஒரு தீவுக்கு ஓடி போயிடும் அப்போது ஒன்லி வென் ஆல் தி ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் நல்லிஃபை ஆல் தீஸ் த்ரீ ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் எலிஜிபிள் ஃபார் கார்பேஜ் கலெக்ஷன் மூணு ஆப்ஜெக்ட்டுமே நல்லிஃபை ஆனாதான் இ டூ இ த்ரீ இ ஃபோர் மூணுமே கார்பேஜ் கலெக்ஷனுக்கு எலிஜிபிள் ஏதாவது ஒன்று மட்டும்தான் நல்லிஃபை ஆச்சு அப்படின்னா கார்பேஜ் கலெக்டர் நல்லிஃபை பண்ணலாம் நல்லிஃபை பண்ணுறதுக்கான சாய்ஸ் உங்ககிட்ட இருக்குது இவங்க ரெண்டு பேரும் ஆஃபீஸில் இ த்ரீயும் இ ஃபோரும் ஆஃபீஸில் இருக்கிற வரைக்கும் இ டூவும் ஆஃபீஸில் இருக்கணும் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது அது கரெக்டு அதுக்கான ப்ரொவிஷன் அதுக்கான பாசிபிலிட்டி அதெல்லாம் உங்களுக்கு இருக்குது ஆனால் கார்பேஜ் கலெக்டர் அதை எடுத்துக்காது சரி நீங்கள் நல்லிஃபை ஆகிட்டீங்கன்னா நான் உங்களை மெமரியை விட்டு ரிமூவ் பண்ணுறேங்கிற ரோலை ப்ளே பண்ணுங்க ஏன்னா மீதி எல்லாரும் ஆஃபீஸில் இருக்கிறதுனால
நமக்கு எதுக்கு வம்புனு கார்பேஜ் கலெக்டர் ஒதுங்கி தான் இருக்கும். இப்படி கொடுத்தா எரர் கிடையாது, இப்படி கொடுத்தா எரர் வந்துடும் புரிஞ்சுக்க கூடாது. கார்பேஜ் கலெக்டர் வில் நாட் டேக் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். புரியுதா? கார்பேஜ் கலெக்டர் ஓகே இந்த டேபிளை கிளீன் பண்ணலாம் அப்படின்னு போகாது. எப்போ எல்லா ஆப்ஜெக்ட்ஸும் கிளியர் ஆகுதோ அப்போ தான் கார்பேஜ் கலெக்டர் ஆக்ட் ஆகும். சும்மா இது வந்து ரொம்ப முக்கியமான டாபிக் கிடையாது. நீங்கள் ஜாவாவை டெப்த்தாக படிக்கிறதுக்கு கார்பேஜ் கலெக்ஷனுங்கிறது ஜாவாவோட ஒரு ஃபீச்சர்ஸில் ஒன்று, ஆட்டோமேட்டிக் கார்பேஜ் கலெக்ஷன் அப்படிங்கிறது. அதனால் நம்ம இதை படிச்சுட்ருக்கோம். சரி, இதெல்லாம் வந்து எப்படி எப்படிலாம் ஒரு ஆப்ஜெக்டை மெமரியை விட்டு ரிலீஸ் பண்ணுறதுக்கு, மெமரியை விட்டு நல்லா கேட்டுக்கோங்க, மெமரியை விட்டு ரிலீஸ் பண்ணுறதுக்கு இல்லை, மெமரியை விட்டு ரிலீஸ் பண்ணுறதுக்கு கார்பேஜ் கலெக்டர் கையில் கொடுக்குறோம் அவ்வளோதான். அதுக்கப்புறம் இதுக்கு இப்படி இதுக்கப்புறம் தான் கார்பேஜ் கலெக்டர் ஆக்ட் ஆகி ஓகே இவர் எலிஜிபிளாக இருக்காரு, இவர் எலிஜிபிளாக இருக்காரு, அப்போ நான் இவரோட மெமரியை ரிலீஸ் பண்ணுறேன், இவர் எலிஜிபிளாக இருக்காரு அப்படின்னு இதுக்கப்புறம் தான் கார்பேஜ் கலெக்டர் ஆக்ட் ஆகும். அப்போ கார்பேஜ் கலெக்டர் ஆக்ட் ஆகும், கார்பேஜ் கலெக்டர் ஆக்ட் ஆகும்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க, கார்பேஜ் கலெக்டர்லாம் சொல்லிகிட்டே இருக்கீங்க. இதெல்லாம் கான்செப்டாக, அதாவது தியரியாக ரியாலிட்டியாக, இல்லை உங்களோட நம்பிக்கை, நீங்கள் இப்படியெல்லாம் எங்கேயோ புக்கில் படிச்சிருக்கீங்க அதை எங்ககிட்ட வந்து சொல்கிறீங்க, நாங்களும் இப்படி கார்பேஜ் கலெக்டர்னு. ஏன்னா கார்பேஜ் கலெக்டரை பார்த்தவங்க யாராவது இருக்குமா? இல்லை. அப்போ என்ன பண்ணிக்கணும்? எதிராளி சொல்கிறத நம்பிக்கணும். கார்பேஜ் கலெக்டர்னு ஒருத்தர் இருப்பார் போல், படித்தவர் நமக்கு முன்னாடியே படிச்சிருக்கார் அப்படின்னு நம்பிக்கணும். கரெக்டா? கரெக்டா தப்பா சொல்லுங்க சிங்கரம், நீங்கள் தான் கரெக்டான பர்சன் இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்களா? அப்படி இல்லை. சரி பாருங்க, எல்லாரும் நீங்கள் யாராவது சிரிச்சிங்கன்னா மியூட்டில் சிரிங்க, எங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்கு. சொல்லிட்டேன் சிங்கரம், நீங்கள் சொல்லுங்கள். கார்பேஜ் கலெக்டரை நம்ம பார்த்துருக்கோமா? இல்லை சார். இப்போ கார்பேஜ் கலெக்டர் கார்பேஜ் கலெக்டர்னு ஒருத்தர் சொல்லிகிட்டே இருந்தார்னா அவர்கிட்ட அடுத்து என்ன கேள்வி கேட்குறது? சும்மா பேசிகிட்டே இருக்காதையா, கார்பேஜ் கலெக்டர் கார்பேஜ் கலெக்டருங்கிற ஒரு ப்ரோக்ராமில் அதை காட்டு அப்படின்னு கேட்கவா வேண்டாமா? இந்த கதையே ஒரு பொய்யான கதையாவோ இல்லை என்னோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காவோ இல்லை இல்லாத ஒரு ஸ்டோரியாவோ நான் சொல்லலாம்ல உங்ககிட்ட? அது எப்படி சொல்லுவீங்க? எவ்வளோ நம்பிக்கை? நான் சொன்னேன்ல சிங்காரம் நீங்கள் நல்லவர்னு. சரிங்க பாருங்க, அப்போ கார்பேஜ் கலெக்டர் இருக்கு எப்படிங்கிறத காமிக்கிறேன். சிஸ்டம்னு ஒரு வெர்ட் கிளாஸ் தெரியுமா நமக்கு? சிஸ்டம்ல இருந்து வருது பாருங்க, ஜிசி சிஸ்டம் டாட் ஜிசி சிஸ்டம் டாட் ஜிசி சிஸ்டம் டாட் ஜிசிங்கிறது கார்பேஜ் கலெக்டர் தான். இப்போ ஜிசிங்கிறது ஒரு மெத்தட், ரிட்டன் டேட்டா டைப் என்ன? ஜிசியோட ரிட்டன் டேட்டா டைப் என்ன? வாய்ட். வாய்ட் ரொம்ப சின்னதாக தெரியுதுன்னா இதை வேணால் காப்பி பண்ணிங்க காமிக்க. ஆமாம் சார், ரொம்ப. ஆமாம், வாய்ட். சரி, ஜிசிங்கிறது ஸ்டாட்டிக் மெத்தடா நான் ஸ்டாட்டிக் மெத்தடா? ஜிசிங்கிறது மெத்தடா? மெத்தட் தான் சார், ஜிசி மெத்தட் தான். ஸ்டாட்டிக் ஸ்டாட்டிக் மெத்தட் தான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம அந்த சிஸ்டம்ன்ற கிளாஸ் ஃபேன்டாஸ்டிக், சூப்பர். விமலும் அதான் சொன்னார்னு நினைக்கிறேன். கிளாஸ் நேம் வச்சு கால் பண்ணுறீங்க. அப்போ சிஸ்டம்ங்கிற கிளாஸில் இருக்கிற ஸ்டாட்டிக் மெத்தட் தான் ஜிசி. இதுதான் கார்பேஜ் கலெக்டரை நீங்கள் கால் பண்ணுற ரூட். கார்பேஜ் கலெக்டரை நம்ம கால் பண்ணணுங்கிற தேவையில்லை, அதுக்கு பேரே ஆட்டோமேட்டிக் கார்பேஜ் கலெக்ஷன். அதனால் ஜேவிஎம் இன்டர்னலாக கார்பேஜ் கலெக்டரை எப்பவுமே கால் பண்ணிகிட்டே இருக்கும். ஆனால் அது எப்போ கால் பண்ணுதுங்கிறது நமக்கு தெரியாது. நல்லா பார்த்துக்கோங்க, இந்த லைன் புரியுதான்னு பாருங்கள். சரியா? ஒன்ஸ் அன் ஆப்ஜெக்ட் இஸ் eligible for garbage collection, ஆப்ஜெக்ட் எலிஜிபிள் தான் கார்பேஜ் கலெக்ஷனுக்கு. அப்படி எலிஜிபிளாக இருந்ததுன்னா அப்படி இருக்கிறத கார்பேஜ் கலெக்டர் will not, சரியா,
இமீடியட்லி ரிமூவ் ஃப்ரம் மெமரி. ஏன்னா கார்பேஜ் கலெக்டர் என்ன இன்டர்வெல்ல அந்த கார்பேஜ் கலெக்டரை கால் பண்ணணுங்கிறது ஜேவிஎம் தான் டிசைட் பண்ணும் இன்டர்னலாக, நமக்கு தெரியாது. அதனால் அது எப்போ வருதோ, அதாவது எப்போ குப்பை சேர்ந்த உடனே ஸ்வீப்பர் வந்து எடுக்கணுங்கிறது இல்லை. ஸ்வீப்பரோட டியூட்டி காலையில் 10 மணிக்கு வருவாங்கன்னா 10 மணிக்கு வந்து அவங்க எடுப்பாங்க. அப்போ அவங்க 10 மணிக்கு வருவாங்களா, 11 மணிக்கு வருவாங்களா, இல்லை என்ன இன்டர்வெல்ல அவங்க வந்துகிட்டே இருப்பாங்க, அந்த கண்ட்ரோல் ஜேவிஎம்கிட்ட தான் உண்டு. சரியா? ஜேவிஎம் அதை எப்போ கால் பண்ணணும்னு நமக்கு தெரியாது. எப்போ தனக்கு மெமரி நிறைய வேணும்னு தேவைப்படுதோ அப்போது ஜேவிஎம் இதை வந்து ஜேவிஎம் கால் பண்ணிக்கும். ஜேவிஎம் ஏன் ஜேவிஎம் பற்றி பேசுகிறோம், கார்பேஜ் கலெக்ஷனுங்கிறதே ரன் டைமில் நடக்கிறது, மெமரியை கிளியர் பண்ணுறதுங்கிறதே மெமரியே ரன் டைமில் லொக்கேட் ஆகுது. அதனால தான் ஜேடிகே பற்றி பேசலை. சரியா? ஜேவிஎம் வில் கால் ஜிசி அட் இட்ஸ் ஓன் வில்லிங், நமக்கு தெரியாது. சரி, அப்போ நம்ம கால் பண்ண முடியுமா, அடுத்த கேள்வியாக தான் வந்துடுது. கேன் வி கால் ஜிசி எக்ஸ்பிளிசிட்லி, நம்ம வந்து ஒரு ஜிசி எக்ஸ்பிளிசிட்லி அப்படின்னா அதுக்கு தான் ஆன்சர் என்ன, எஸ். அதுக்கு ரெண்டு வழி இருக்குது, ரெண்டு வழி இருக்குது. வழி நம்பர் ஒன்று, சிஸ்டம் டாட் ஜிசி இப்படி கால் பண்ணலாம். இன்னொன்று, ரன் டைம்னு ஒரு கிளாஸ் இருக்குது, ரன் டைம் அப்படின்னு நம்மக்கிட்ட ஒரு கிளாஸ் இருக்குது. இந்த ரன் டைம் கிளாஸை என்ன சொல்லுவாங்கன்னா, ரன் டைம் கிளாஸுங்கிறது ஒரு சிங்கிள்டன் கிளாஸ், இப்படி ஒரு கிளாஸ் இருக்குது. ரன் டைம் கிளாஸ் இஸ் அ சிங்கிள்டன் கிளாஸ். இப்போ அடுத்த கேள்வி என்ன வந்துடும், வேறு யாரும் ஆப்ஜெக்ட் கிளியர் பண்ண முடியாது. ஆ, சிங்கிள்டன் பற்றி நம்ம முன்னாடியே பேசியிருக்கோமா? ஆமாம் சார். இப்போ ரன் டைம்ங்கிறது ஒரு சிங்கிள்டன் கிளாஸ், வேறு யாரும் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது. அப்போ நான் ரன் டைம் கிளாஸில் இருக்கிற மெத்தடெல்லாம் எப்படி கால் பண்ணுறது? ரொம்ப ஈஸி, அவங்களே ஏதாவது மெத்தட் வச்சுருப்பாங்க. அப்போது நான் ரன் டைம் ஆர்டி ஈக்குவல்ஸ் டு ரன் டைம் டாட் கெட் ரன் டைம். கெட் ரன் டைமோட ரிட்டன் டேட்டா டைப் என்ன தெரியுதா? ரன் டைம், ரன் டைம், ரன் டைம் கிளாஸில் அது இருக்குது, அதோட ரிட்டன் டேட்டா டைப்பும் ரன் டைம் தான். பேசுறது கேக்குது இல்ல? அதோட ரிட்டர்ன் டேட்டா டைப்பும் ரன் டைம் தான். இப்படி இருக்கலாமா, ஒரு கிளாஸ்ல ஒரு மெத்தட், அந்த கிளாஸ் அந்த கிளாஸே ரிட்டர்ன் டேட்டா டைப்பா வச்சுட்டு இருக்கலாமா? இப்படி இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டது இல்ல, கேள்விப்பட்டிருக்கீங்க எங்கிறது சொல்றேன். ஸ்ட்ரிங்னு ஒரு கிளாஸ் இருக்கு, ஸ்ட்ரிங்னு ஒரு கிளாஸ் இருக்கு, அதில் நேம், அதில் நேம் டாட் அப்படின்னு போட்டு ஸ்ட்ரிங்கை ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி ஒரு மெத்தட் கூட நம்மக்கிட்ட கிடையாதா? இருக்குல்ல, இது கன்கேட்டோட ரிட்டர்ன் டேட்டா டைப் என்ன? ஆமாம், ஒரு கிளாஸில் ஒரு மெத்தட் அந்த கிளாஸ் ஆப்ஜெக்டே ரிட்டர்ன் பண்ணுது, இருக்குல்ல? அப்போ அதே மாதிரி இங்கேயும் இருக்கலாம்ல, ரன் டைமில் இருக்கிறது ரன் டைம் ஆப்ஜெக்டே ரிட்டர்ன் பண்ணலாம்ல, கரெக்டு தானே? அந்த ஆர்டியை வச்சும் நம்ம ஜிசியை கால் பண்ணலாம். ஆக்சுவலாக இது வந்து ஆர்டி கிளாஸ் மெத்தடு தான். சரியா? நம்ம வந்து தேவைப்பட்டால் சிஸ்டம் டாட் ஜிசியும் கால் பண்ணலாம், இல்லை ஆர்டி வச்சும் ரன் டைம் வச்சும் கால் பண்ணலாம். இந்த ரன் டைம்ங்கிற கிளாஸ், ரன் டைம்ங்கிற கிளாஸ் தான் வந்து நிறைய விஷயத்த சொல்லும். என்னென்னலாம் சொல்லுன்னா, இப்போது இதில் காமிக்கிறேன், ரன் டைம் வச்சுட்டு தான் ஒரு மிஷினில் அவைலபிள் ப்ராசஸஸ் எத்தனை இருக்குதுன்னு பார்க்கலாம், எவ்வளோ ஃப்ரீ மெமரி இருக்குதுன்னு பார்க்கலாம், எவ்வளோ டோட்டல் மெமரி இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ரன், அதாவது ஒரு ப்ரோக்ராம் ரன் ஆகும்போது எவ்வளோ மெமரி இருக்குது, பெரிய பெரிய அப்ளிகேஷன்லாம் பண்ணும்போது சில டைமில் அப்ளிகேஷன் ஸ்லோவாக இருக்குதுன்னு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. அப்போ அப்ளிகேஷன் ஸ்லோவாக இருக்கிறதுக்கான ரீசன் சிஸ்டமில் இருக்கிற மெமரி ஃபால்ட்டா, இல்லை ஜாவாவே அந்த பர்டிகுலர் சாஃப்ட்வேரை ஸ்லோ பண்ணுதான்னு கண்டுபிடிக்கணும்ல. அந்த மாதிரியான டைம்லலாம் இந்த ரன் டைம் அப்படிங்கிற கிளாஸை யூஸ் பண்ணுவோம். சரியா? இதுதான் அப்போ கார்பேஜ் கலெக்டரை நம்ம கால் பண்ண முடியுமா, அதுக்கான ஆன்சர் என்ன? கேன் வி கால் கார்பேஜ் கலெக்டர் எக்ஸ்பிளிசிட்லி, எஸ். அதானே போட்டிருக்கோம், தேர் ஆர் டூ வேஸ், ஒன்று சிஸ்டம் டாட் ஜிசி, இன்னொன்று ரன் டைமோட ஆப்ஜெக்டை இப்படி கிரியேட் பண்ணி நம்ம கால் பண்ணலாம்.
ஃப்ரீயாக இருக்கும்போது இதெல்லாம் பாருங்கள். இது அதாவது ரொம்ப ஹெவி வெயிட்டான டாபிக் இல்லை, ரொம்ப லைட் வெயிட் டாபிக். அதுக்கான இம்பார்ட்டன்ஸும் லைட் வெயிட்டாக கொடுத்தா போதும், தெரிஞ்சு வச்சுக்கணும் நான் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிடுறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாபிக். சரியா? சரி சரி. இப்போ ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, சிஸ்டம் டாட் ஜிசின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, ரன் டைம் ஆர்டி டாட் ஜிசின்னு இருக்குது. இப்போ அடுத்த கேள்வி வந்துடுதுல, ஏன் ஒரே கார்பேஜ் கலெக்டருக்கு ரெண்டு ரூட் அப்படிங்கிற கேள்வி வந்துடுதுல. இப்போ இதில் எதை யூஸ் பண்ணுறது, சிஸ்டம் டாட் ஜிசி யூஸ் பண்ணுவோமா, ரன் டைம் யூஸ் பண்ணுவோமா, இல்லை ரெண்டும் ஒன்று தானா? இந்த கேள்வி கரெக்டா? இந்த ஜிசின்ற மெத்தட் என்ன பண்ணும், இந்த மெத்தட் என்ன பண்ணும் அப்படின்னு தெரிஞ்சுட்டா நம்ம இந்த டெஃபினேஷன் என்ன பண்ணும், ரெண்டு ஒன்று தான் பண்ணும், ஒரே பார்த்து யூஸ், ரெண்டுமே கார்பேஜ் கலெக்டரை கால் பண்ணும், ரெண்டுமே கார்பேஜ் கலெக்டரை கால் பண்ணும், ரெண்டுக்கும் ஒரு எழுத்து கூட வித்தியாசம் கிடையாது. அப்போ இதில் அந்த அப்போ ரெண்டுக்கும் ஒன்றுமே வித்தியாசம் கிடையாதுன்னா அப்போ எதை கால் எதை யூஸ் பண்ணுறதுங்கிற கேள்வி அப்படியே பிளாங்காக நிற்கிது, கரெக்டா? சரி, பொதுவாகவே சொல்லுங்களேன், ஸ்டாட்டிக் மெத்தடை கால் பண்ணுறது பெஸ்ட்டா, நான் ஸ்டாட்டிக் மெத்தடை கால் பண்ணுறது பெஸ்ட்டா? ஸ்டாட்டிக் மெத்தட் கால் பண்ணதான் சரி, ஈஸியானா அதுக்கு ஆப்ஜெக்ட்லாம் க்ரியேட் பண்ண தேவையில்ல, ஸ்ட்ரெயிட்டாக பண்ணிக்கலாம் நம்ம. அப்போ ஸ்டாட்டிக், பொதுவாக ஸ்டாட்டிக் மெத்தடை கால் பண்ணுறது தான் கரெக்டு, ஏன்னா அதுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண வேண்டாம் இவங்க சொன்ன மாதிரி. ஆனால் இந்த இடத்துல நீங்கள் அப்படி சொல்ல முடியாது, இந்த இடத்துல ஆர்டி டாட் ஜிசி தான் பெஸ்ட். ஏன் அப்படிங்கிறத சொல்கிறேன், சரியா? அதுக்கான ஏன் வந்து, ஏன் வந்து மாற்றி பேசுகிறீங்க இந்த இடத்துல மட்டும் அப்படிங்கிறதுக்கான ரீசன் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம வந்து சிஸ்டம் டாட் ஜிசியும் கால் பண்ணுறோம், ரன் டைமில் இருக்குது இப்படியும் கால் பண்ணுறோம், நம்ம ரெண்டு மாதிரியும் கார்பேஜ் கலெக்டர் கால் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். சிஸ்டம் டாட் ஜிசின்னு கால் பண்ணலாம், ரன் டைம் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி ஆர்டி ஈக்குவல்ஸ் டு ரன் டைம் டாட் க்ரியேட் ரன் டைம் அப்படின்னு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி ஆர்டி டாட் ஜிசின்னு கால் பண்ணலாம். இதோட இன்டர்னல் சொல்கிறேன், நீங்களே அதுக்கு ஆன்சர் சொல்லிடுவீங்க. இப்போ சிஸ்டம் டாட் ஜிசினா என்ன ஆகும் அப்படின்னா, நம்மக்கிட்ட ஒரு கிளாஸ் இருக்குது, சிஸ்டம்னு ஒரு கிளாஸ் இருக்குது, அந்த கிளாஸில் பப்ளிக் ஸ்டாட்டிக் ஜிசியோட ரிட்டன் டேட்டா டைப் வாய்ட், சரியா? ஸ்டாட்டிக் மெத்தட் அது அதை கொடுத்தாச்சு, அது இன்டர்னலாக ரன் டைம் டாட் கெட் ரன் டைம் டாட் ஜிசி அப்படின்னு ஒரு மெத்தடை அது இன்டர்னலாக கால் பண்ணும். இது சிஸ்டம் டாட் ஜிசியோட கோடிங், சரியா? ரைட் சைடு இருக்கிற ஆர்டி டாட் ஜிசி டைரெக்டாகவே அந்த கெட் ரன் டைமோட கெட் ரன் டைமில் கிடைக்கிற ஆப்ஜெக்ட் தான். அதாவது இந்த ஆர்டி, இப்போ ஆர்டிங்கிறதும் ரன் டைம் டாட் கெட் ரன் டைம்ங்கிறது ஈக்குவல் தானே? அப்போ நான் இந்த இடத்துல ஆர்டின்னு எழுதாமல் இந்த இடத்துல டைரெக்டாகவே இப்படி எழுதலாம்ல, ரன் டைம் டாட் ஜிசி. எஸ், இது இது நீங்கள் சிஸ்டம் டாட் ஜிசின்னு கால் பண்ணுறது, ஜிசி ஒரு மெத்தடை கால் பண்ணி அது இன்டர்னலாக இதை தான் கால் பண்ணுது. அதாவது சுருக்கமாக புரிஞ்சுக்கணுன்னா இந்த பாருங்கள், இன்டர்னலாக சிஸ்டம் டாட் ஜிசிக்குள்ளே இந்த கோடு இருக்குது. அப்போ நம்ம சிஸ்டம் டாட் ஜிசியை கால் பண்ணுறோம், அது ஜிசிக்கு போகுது, அது இந்த ரெண்டு லைன் கோடை வச்சுருக்கு. அப்போ இது போய் ஒரு மெத்தடை கால் பண்ணி அது இன்னொரு ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணி அது இன்னொரு மெத்தடை கால் பண்ணுறதுக்கு ஆகிற டைமை விட நம்ம டைரெக்டாகவே ஜிசியை கால் பண்ணால் கொஞ்சம் அதை விட ஸ்பீட் பண்ணிடலாம்ல. ஆமாம் சார். அதனால் இந்த இடத்துல மட்டும் நீங்கள் ஆர்டி டாட் ஜிசியை கால் பண்ணுறது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாகவே பண்ணலாம், சரியா? இதோடு சேர்ந்து பேக்ரவுண்ட் ஏதாவது இதில் தெரிஞ்சுக்கணும் கார்பேஜ் கலெக்டர் பற்றி அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி கார்பேஜ் கலெக்டர் என்னென்னலாம் செக் பண்ணும் அப்படின்னா, அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு கனெக்ஷன் எங்கெங்கெல்லாம் இருக்குது, அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து டிபி கூட கனெக்ஷன் இருக்கலாம், நெட்ஒர்க்கில் அந்த ஆப்ஜெக்ட் கனெக்ட் ஆகிருக்கலாம். இப்போ நீங்கள் சிஸ்டமை ஷட் டவுன் பண்ணுறதுக்கு முன்னாடி சிஸ்டம் கேட்குதில்ல, இந்த அப்ளிகேஷன்லாம் ரன் ஆகிட்டுருக்கு, டு யூ ஸ்டில் வாண்ட் டு ஷட் டவுன், இந்த மாதிரி ஏதோ ஒரு மெசேஜ் கொடுத்து கேட்குதில்ல. ஆமாம். அப்போ வந்து அந்த கனெக்ஷனெல்லாம் நீங்கள் க்ளோஸ் பண்ணுங்கள், நான் வந்து சிஸ்டமை ஷட் டவுன் பண்ணுறேன்னு சொல்லுதில்ல. அதே மாதிரி அப்போ நீங்கள் நெட்ஒர்க்கோடு கனெக்ட் ஆகிருக்கீங்க, அதனால தான் சிஸ்டம் அந்த கேள்வி கேட்குது. அதே வேலையை தான் கார்பேஜ் கலெக்டரும் பண்ணும். இந்த மாதிரி நெட்ஒர்க்கோடு கனெக்ட் ஆகிருக்கலாம், சில டைமில் நீங்கள் வேறு எங்கேயாவது ஒரு இடத்துல அந்த ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கலெக்ஷன் மாதிரியான டாபிக்ஸ் பார்க்கும்போது கலெக்ஷனுங்கிறது கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ், அங்கே நம்ம எதையாவது ஒன்று யூஸ் பண்ணியிருக்கலாம்,
சரியா இந்த மாதிரிலாம் பார்க்கும். இதையெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் இப்போ ஆர்டி டாட் ஜிசினோ சிஸ்டம் டாட் ஜிசினோ கொடுத்த உடனே டைரெக்டாக போய் மெமரியிலேருந்து எரேஸ் பண்ணிடுறது. இந்த மாதிரி ஏதாவது கனெக்ஷன்லாம் இருக்கா அப்படிங்கிறத பார்த்து அந்த கனெக்ஷனெல்லாம் ஃபஸ்ட்டு டிஸ்கனெக்ட் பண்ணும். அந்த கனெக்ஷனெல்லாம் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு தான் இப்போ நீங்கள் சிஸ்டமில் ஷட் டவுன் கொடுத்தீங்கன்னா, ஃபோர்ஸ் ஷட் டவுன்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா அப்ளிகேஷனையும் முதல்ல சிஸ்டம் க்ளோஸ் பண்ணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு சிஸ்டம் ஷட் டவுன் பண்ணும். பார்த்துருக்கீங்கள? அப்போ அதே மாதிரி கார்பேஜ் கலெக்டர் என்ன பண்ணுவோன்னா, டைரெக்டாக போய் சிஸ்டம் ஷட் டவுன் கொடுத்தோன்னே எப்படி சிஸ்டம் டைரெக்டாக ஷட் டவுன் ஆகாமல் இருக்கிற எல்லா அப்ளிகேஷனும் க்ளோஸ் ஆனதுக்கப்புறமா ஷட் டவுன் ப்ராசஸை இனிஷியேட் பண்ணுதோ, அதே மாதிரி இந்த கார்பேஜ் கலெக்டர் இதெல்லாம் கார்பேஜ்பா அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா டைரெக்டாக வேலை செய்யாது. அது போய் ஃபைனலைஸ்னு ஒரு மெத்தடாக ஃபஸ்ட்டு கால் பண்ணும். ஃபைனலைஸ்னு கார்பேஜ் கலெக்டர் ஒரு மெத்தட் வச்சுருக்கு. அந்த மெத்தடுக்குள்ளே போய் தான் இந்த டிபியை டிஸ்கனெக்ட் பண்ணுறது, நெட்ஒர்க்கை டிஸ்கனெக்ட் பண்ணுறது, வேறு எங்கேயாவது கனெக்ஷன் இருந்தால் அந்த ரெஃபரன்சஸ் எல்லாம் டிஸ்கனெக்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் ஃபைனலைஸ் மெத்தடில் நடக்கும். அப்படி நடந்ததுக்கு பிறகு தான் அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் மெமரியை விட்டு போகும். புரியுதா? இது இப்போ ரீசெண்டாக அந்த ஃபைனலைஸில் கொஞ்சம் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. பொதுவாக நம்ம புரிஞ்சுக்கிட்டுறது இப்படி புரிஞ்சுருக்கலாம். இப்போ இதுவரைக்கும் சொல்லியிருக்கிறதுல புரியுதா? இப்போ ரீசெண்டாக இந்த லேட்டஸ்ட் வெர்ஷன்ஸில் இந்த ஃபைனலைஸே வேண்டாமே, டைரெக்டாக அந்த ஃபைனலைஸ் எல்லாம் ஒன்றா வேலை செய்யட்டுங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்த வரைக்கும் இப்படி தான் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஃபைனலைஸ்னு ஒரு மெத்தடை கால் பண்ணிகிட்டு இருக்காங்க. யாராவது உங்களோட பழைய டெவலப்பர்ஸ் யாராவது உங்களை இப்போ ஜாவாவில் இன்டர்வியூ பண்ணுறாங்கன்னா அவங்க இந்த கேள்வி கேட்பாங்க, வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபைனல் அண்ட் ஃபைனலைஸ் அப்படின்னு கேட்பாங்க. ஃபைனல் ஃபைனல் உங்களுக்கு தெரியுமா? ஃபைனல் தெரியும். ஃபைனலி அண்ட் ஃபைனலைஸ் இப்போ நீங்கள் நெட்டில் போய் தேடினீங்கன்னா பழைய ஜாவா குவெஸ்டின்ஸில் இதெல்லாம் இருக்கும். வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபைனல், ஃபைனல் இஸ் அ கீவேர்ட், இஃப் அ வேரியபிள் இஸ் ஃபைனல் இட் இஸ் கான்ஸ்டன்ட், இட் இஸ் இட் கேனாட் பி ரீஅசைன்ட், இஃப் அ மெத்தட் இஸ் ஃபைனல் ஓவர் ரைட் பண்ண முடியாது, ஒரு கிளாஸ் ஃபைனலாக இருந்தால் இன்னரிட் பண்ண முடியாது. ஃபைனலி நேற்று தான் படிச்சிருக்கோம், ட்ரை கேட்ச் ஃபைனலி. இம்பார்ட்டன்ட்டான கோட்ஸ்லாம் வந்து எக்ஸிக்யூட் ஆகும், எக்ஸெப்ஷன் இருந்தாலும் இல்லைனாலும். ஆமாம், அது ஃபைனலி. அப்போ ஃபைனலிங்கிறது இஸ் எ கீவேர்ட் ரிலேட்டட் டு எக்ஸெப்ஷன், ஃபைனல் கீவேர்ட் இட் இஸ் ரிலேட்டட் டு மெத்தட் ஓவர் ரைடிங் அண்ட் இன்னரிட்டன்ஸ். ஃபைனலைஸ் இஸ் எ கீவேர்ட் ரிலேட் ஃபைனலைஸ் இஸ் எ மெத்தட் ரிலேட்டட் டு கார்பேஜ் கலெக்ஷன். சரியா? இப்போ ஃபைனலைஸ்ங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இல்லை, முன்னாடி இருந்துச்சு. அப்போ நீங்கள் இன்டர்வியூ போகும்போது இல்லை நான் ஃபைனலைஸ்னு ஒரு மெத்தடே தெரியாது எனக்கு அப்படின்னு சொல்லிட வேண்டாம், இதெல்லாம் இருக்கும். சரி, அப்போ இது வரைக்கும் பார்த்துட்டு வரீங்களா? நம்ம த்ரோவை நாளைக்கு கண்டினியூ பண்ணுவோம். சரி, அப்போ இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கிறது ஆட்டோமேட்டிக் கார்பேஜ் கலெக்ஷன் இன் ஜாவா. இதை பார்த்துட்டு வாங்க, இதில் என்ன சந்தேகம் இருந்தாலும் எனக்கு சொல்லுங்கள்.